கொரோனா ஊரடங்கு காலத்தில் கரீஃப் கல்யாண் திட்டத்தின் மூலம் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதால் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக வேலூர் மாவட்ட பயனாளிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அரசின் கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் வேலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் குளிர்பதன சேமிப்பு கிடங்குகள் மூலம் வேலூர் மாவட்ட விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 13 விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் நவம்பர் மாதம் வரை 42.6 லட்சம் மதிப்பிலான வேளாண் விளைபொருட்கள் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் மகேந்திர பிரதாப் தீட்சித் தெரிவித்துள்ளார். மேலும் 352 மெட்ரிக் டன் விளைபொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் பயன்படுத்திருக்காங்க 22.5 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 குளிர்பத கிடங்கள் வேலூர், வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கொரோனா காலத்தில் குளிர்பதல் கூடங்களில் நவம்பர் 2020 வரை 32 மெட்ரிக் டன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் இருப்பு வைக்கப்பட்டது. 19 விவசாயிகள் பயன்படுத்துள்ள தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் வேலூர், வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட்டு காய்கறி மற்றும் பழங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பலனடைந்துள்ளனர். மத்திய அரசின் இந்த திட்டம் மிகுந்த பயனளித்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதேபோல் தேவையான விதைகள் அனைத்து இடங்களிலும் கிடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது பாராட்டத்தக்கது என்று தெரிவித்த விவசாயிகள் இந்த சேமிப்பு கிடங்குகள் மூலம் விளைபொருட்கள் வீணாகாமல் விற்பனை செய்ய உதவுவதாகவும் பயனாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி 6000 கொண்டு வந்து கொரோனா காலத்தில் எங்களுக்கு சிறப்பு திட்டமாக இருந்தது, எங்கள் வாழ்வாதாரத்தை மேலும் மேம்படுத்தது. இந்த சிறப்பு அங்கவாடி மையம்லாம் அமைச்சு எங்களுக்கு ஏசி கிடங்குகள் இது பண்ணி எங்களுக்கு பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வந்து எங்கள் பொருளை சேமிப்பு வைக்கிறதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். எங்கள் பொருளை ஸ்டேட் விட்டு விற்கிறதுக்கே அனுமதி இல்லை. இந்த காலத்தில் மாநிலம் விட்டு மாநிலம் முழுக்க போய் விற்கிறதுக்கு நல்ல அனுமதி வாங்கியிருக்கிறதுக்கு ஒரு பாராட்டம். ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கி பாரத பிரதமர் விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு திட்டமும் எங்களுக்கு இந்த விளையிற பொருளுங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே விலையை நிர்ணயித்து நாங்களே விற்றுக்கிற மாதிரியும் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இது இப்படி பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக இன்னைக்கு உலகத்திலேயே யாரும் செய்யாத அளவுக்கு நாங்கள் பாரத பிரதமர் செஞ்சிட்டு இருக்காரு. சேமிப்பு திட்டத்தை ஏசி அங்காடி மூலமா இருக்க வசதி பண்ணியிருக்கிறார். சில ஏழை மக்களுக்கு வந்து வீடு கட்டும் திட்டத்தை வசித்து எல்லா ஏழை மக்கள் திட்டத்தை வழங்கி பணியுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் வந்து ஏழை மக்களுக்கு வந்து அந்த 6000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்க அனுமதித்து நல்ல ஏழை மக்களை வாழ வைத்து இருக்கிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.